வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பெண்கள் ஆபரணம் நகை போடுறீங்க இல்லையா, அது சம்பந்தமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நாம் கடைக்கெல்லாம் போகும்போது வழியில் நடைபாதை வியாபாரிகள்கிட்டேருந்து சாமான ஏதாவது காய்கறிலாம் வாங்குகிறோன்னா, முடிஞ்ச மட்டும் பேரம் ரொம்ப பேசாமல் வாங்குங்க. நம்ம வீட்டுக்கிட்ட வந்து சாமான், அதாவது இந்த காய்கறிலாம் விற்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது தண்ணி கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, ரொம்ப பேரம் பேசாதீங்க. ஏன்னா அவங்கெல்லாம் அதெல்லாம் விற்றுவது இந்த வயசுலேயும் உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்போம், இப்படி செஞ்சு பாருங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஆபரணம் இது வந்து எப்படின்னா, இந்த பதிலை நான் சொல்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம்னா, ஒருத்தங்க கேள்வி கேட்டிருந்தாங்க, சாமி பெண்கள் ஆபரணம் போடுறதுக்கு எதனால் போட்டுக்கிறாங்க அப்படின்ட்டு. இது வந்து பெண்களே கேட்டதுனால எனக்கே ஒரு யோசனையாக இருக்குது, வேறு யாராவது கேட்டிருந்தால் சரி, பெண்களே கேட்டிருக்கிறீங்க. பெண்கள் ஆபரணம் இடுவது எதனால், ஏன் ஆபரணம் அவங்க அதிகமாக போடுறாங்க அப்படிங்கிறது. அதாவது சம்பிரதாயங்களில் வருது, எப்படி வருது அப்படின்னா, ஆபரணங்கள் அதாவது தங்க நகைகள் எல்லாம் அது வந்து பெருகணும் அப்படின்னா, நமக்கு தங்க நகையை நம்ம போட்டுக்கிறதுக்கு தான், ஆனாலும் அந்த நகைகள் நிறைய பெருகணும்னா பெண்களுக்கு சூட்டி அதை அழகு பார்த்தால் பெருகும் அப்படிங்கிறாங்க. பெண்கள் தான் அதை அதிகமாக போடணும், அவங்க போடுற பொருள் தான் அது. பொதுவாக ஆரம்ப காலங்களெல்லாம் வந்து இந்த நகைகள் எல்லாம் வந்து நம்ம அலங்காரத்துக்குன்னு கிடையாது, பதவிக்காக போட்டது தான். அதாவது ராஜாக்கள்லாம் எல்லாரும் போட மாட்டாங்க. ஒரு அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க தான் அந்த நகைகள்லாம் போடுவாங்க. அதுக்கு உங்களுக்கு தெரியும், பழைய சினிமாக்கள்லாம் பார்த்தோம்னா மன்னர்கள்லாம் நிறைய நகை போட்டிருப்பாங்க, ராணிகள்லாம் போட்டிருப்பாங்க, அவங்க தான் போடுவாங்க. அந்த மாதிரி தன்னை அதிகாரத்துக்குரிய ஆட்களாக காட்டுறதுக்கு, தன்னை ஆட்சியாளராக காட்டுறதுக்கு தான் நகைகளை அதிகமாக பயன்படுத்தினாங்க. அதுக்கு முன்னாடி இறைவனுக்கு மட்டுமே நகை போட்டு பார்த்துருந்தாங்க, அதான் கடவுளுக்கு மட்டுமே நகை போட்டாங்க. அப்புறம் கடவுளுக்கு சரிசமமானவர்கள் ஆட்சி ஆள்பவர்கள், அதான் மன்னர் ராஜாலாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க இப்படி தான் இருந்தது. இப்போது அதை தாண்டி வேறு யாரும் நகைகள்லாம் போட்டுக்க மாட்டாங்க, தங்க நகைகள் வந்து கிடையாது, சராசரியான இதில் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு நகைகள் வந்து எல்லாரும் போடுற மாதிரிலாம் அவங்கவுங்க வந்து ஒரு லெவலுக்கு வரும்போது நகைகள் போட ஆரம்பித்தாங்க. இந்த நகை அதிகமாக பெருகணும் அப்படின்னா பெண்கள் வந்து நகை வந்து அதிகமாக பயன்படுத்த நகைகள் பெருகும்னு சொல்கிறாங்க. இது உண்மையும் கூட. இப்போ உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு சவரம் தான் இருக்குது, அந்த ரெண்டு சவரத்தை பயன்படுத்தினா அது நாலாகும், எட்டாகும், பத்தாகும். அதை யூஸே பண்ணாமல் பீரோக்குள்ளே வச்சா நகை எப்படி சேரும்? பெண்கள் எந்த அளவுக்கு அந்த நகையை பயன்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு கடாட்சம் பெருகும். லட்சுமி கடாட்சம் சொல்கிறோம் நம்ம, தெய்வ கடாட்சம் பெருகும். அப்படி பெருக பெருக நகைகள் சேரும். வெறும் பீரோக்குள்ளே இருந்தால் சேராது. நிறைய வீட்டுங்களை நானும் பார்த்துட்டேன், நிறைய நகைகள்லாம் வாங்குகிறாங்க, பீரோவில் இருக்கும், லாக்கரில் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறதுனா டூப்ளிகேட்டை போட்டு வராங்க. என்னன்னு கேட்டால் திருட்டு பயம், ஏங்கன்னா தொலைஞ்சிவிடும், திருடுவாங்கன்ட்டு. அதெல்லாம் கிடையாது. அப்புறம் எதுக்கு வாங்கணும்? கடவுளுடைய செயல்பாடு என்ன இருக்குது அப்படின்னா, எந்த அளவுக்கு கடவுள் நமக்கு கொடுக்குறாரோ அதை நகை கொடுத்தா நகையை போட்டுக்கணும், நல்ல துணிமணி கொடுத்தா நம்ம நல்ல துணிமணியை போட்டுக்கணும், நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தா அந்த வாழ்க்கையை அனுபவிச்சுக்கணும், நல்ல ஒரு வீடு கொடுத்தா அந்த வீட்டை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளணும். அதுக்கு தான் கடவுள் கொடுக்குறாரு, உனக்கு தேவை, இதை வச்சு நீ பயன்படுத்திக்கணும். அதை எடுத்தும் போயிட்டு திருடன் வந்துடுவாங்க, அப்புறம் இது பண்ணிவிடுவாங்க, அதை பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்தும் போய் பீரோலையோ லாக்கர்லையோ வைக்கிறதுனால ஐஸ்வர்யம் பெருகாது. ஐஸ்வர்யம் பெருகணும்னா தேவைக்கு தேவையான நேரங்களில் போட்டுக்கணும். ராத்திர நேரத்தெல்லாம் போட்டு சுற்றிட்டு நாளைக்கு காவலர்களை அவங்களுக்கு சங்கடப்படுத்தக்கூடாது. எந்த நேரத்தில் தேவையோ அந்த நேரத்தில் போடணும். குறிப்பாக ஆலய வழிபாட்டில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆபரணம் அணிஞ்சிருக்கும். நகை இருந்தால் எந்த நகை தான் அந்த நகையை போகணும். ஆலய வழிபாடு, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றோம் இல்லையா, அப்போது அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம ஒரு யாகத்துலலாம் கலந்துக்கிட்டோன்னா, அந்த யாகத்தில் கண்டிப்பாக நீ உங்கள்கிட்ட நல்ல நகைகள் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அந்த ஆபரணத்தை அணிஞ்சு நல்ல மங்களகரம், இது வேற ஒன்றும் இல்லை, மங்களகரம்னு சொல்லுவாங்க, மங்களகரமாக உட்காந்து பூஜைகள் செய்யணும். நல்ல வளையல்களோ செய்யணும். உங்கள்கிட்ட கடவுள் என்ன பிராப்தம் பண்ணியிருக்காரோ அந்த பிராப்தப்படி நீங்கள் அணிஞ்சிருக்கணும். கோயிலுக்கு தானே போகிறோம், பூஜைக்கு தானே போகிறோம், இப்படி தானே போகிறோம் அப்படிலாம். இப்போ ஏதோ ஒரு சினிமா தேட்டருக்கு போகும்போது அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் கோயிலுக்கு, கல்யாணத்துக்கு, நல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு, இந்த இடத்துக்கெல்லாம் நம்மக்கிட்ட ஆபரணம் இருந்தால் அந்த ஆபரணத்தை போட்டும் போயிட்டு நம்ம உட்காந்து ஒரு பூஜை பண்ணாலோ, ஒரு யாகத்தில் கலந்துக்கிட்டாலோ, ஒரு சுவாமி தரிசனம் பார்த்தாலோ, ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள், இப்போ கல்யாண நிகழ்ச்சிகள் மாதிரி நல்ல நிகழ்ச்சிக்கு போனால் நல்ல வைப்ரேஷன் இருந்து நம்ம போட்டிருக்கிற நகை மேலும் பெருகும், ஐஸ்வர்யம் கிடைக்கும். நாலு பேர் நம்மளையும் பார்க்குறதும் உண்டு அதே நேரத்தில், பரவாயில்ல அப்படின்ட்டு. பாதுகாப்புங்கிறது நமக்கு பொதுவான அவசியம், அந்த பாதுகாப்போடு இருந்து இதை செயல்பட்டால் சிறப்பு. இந்த ஆபரணம்
இதில் இன்னும் கூட நான் வந்து சொல்லுவேன், குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து வீட்டில் ஜாக்கிரதையாக, நான் சொல்ல திரும்ப சொல்கிறேன், ஜாக்கிரதையாக முன்னெச்சரிக்கையாக குழந்தைகளுக்கு ஆபரணம் போட்டு வீட்டில் அழகு பார்க்கலாம். வெளியிலலாம் கூட்டும் போயிட்டு பண்ண முடியாது. சில பேர் இதை கேட்பாங்க, வீட்டில் பாருங்கள் இல்லை ரொம்ப கவனமாக பார்க்கணும், ஏன்னா ஆபரணத்தை விட குழந்தைக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது, பாருங்கள் போனால் போயிட்டு போகுது ஆபரணம்ட்டு. அதனால் பெரியவர்கள் கண்டிப்பாக ஆபரணம் போடுங்க. ஒரு முறை நான் காசிக்கு நம்ம வழக்கமாக நான் மாதம் மாதம் காசிக்கு போகிறது உண்டு. ஒரு தடவை போயிருக்கும்போது அங்கே பார்க்குறேன், ஒரு கணவன் மனைவி அந்த குளிக்கிறாங்க அவங்க அந்த ஆற்றில் இதில். அப்போது குளிச்சுட்டு வந்துட்டு அது ஒரு சில பேச்சுகள் நடக்கும்போது பார்த்தா அவங்க வந்து கழுத்தில் எதுவுமே போட்டுக்காமல் இருந்திருந்தாங்க. அப்போ கல்யாணம் ஆகி ஒரு வயதானவர்களாச்சே என்னான்னு கேட்டேன். இல்லைங்க, நாங்கள் வந்து தாலி சரடெல்லாம் தங்கத்தில் வச்சுருக்குறோம், காசிக்கு வந்தாச்சுன்னா அது எதனால் தொலைஞ்சி போயிடும், யாராவது திருடிடுவாங்க, இல்லை தண்ணியில் முங்கும் போது யாரோ இழுத்து அறுத்துடுவாங்கலாம் கேள்விப்பட்டேன், அதனால் போட்டுக்காமல் வந்தேன்னுவாங்க. அது மிகப்பெரிய தரித்திரம். கடவுள் நமக்கு திருமாங்கல்யத்தையும் தங்க இதையும் கடவுள் கொடுத்துருக்காருன்னா அதெல்லாம் போட்டுக்கணும் தான் கோயிலுக்கு போகணும். மற்றதெல்லாம் இந்த உபரி நகைகள்னு சொல்லப்படுறதெல்லாம் இல்லாமல் வரலாம். ஆனால் திருமாங்கல்யமும் சரி தங்கத்தாலான அந்த சரடும் சரி அது கூட இல்லாமல் வந்து நீ பயத்தில் எடுத்துக்கிட்டு வந்து சுவாமி தரிசனம் பண்ணதெல்லாம் எந்த புண்ணியமும் இல்லை. அதனால் அவசியமான நகைகளை போட்டுக்கிட்டு பெரிய ஸ்தலங்களுக்கு போகலாம். பக்கத்து ஸ்தலங்கள் நம்ம கூட்டமாக போகிறோன்னா நல்ல நகைகள் போட்டு போகலாம். எதுவும் இல்லை நம்ம தனியாக போயிட்டுருக்குறோன்னா அப்போ பரவாயில்ல, ஏன்னா கடவுள்னு ஒருத்தர் தான் அவருக்கு தெரியும் இங்கே சூழ்நிலைகள் சரியில்லைன்னு. அதனால் ஆபரணங்களை வீட்டில் இருக்கும்போது கூட பயன்படுத்துங்க, கண்டிப்பாக எங்கே போனாலும் பயன்படுத்துங்க, பாதுகாப்போடு பயன்படுத்துங்க, நல்ல நிகழ்ச்சியில் பயன்படுத்துங்க, குறிப்பாக ஹோமம் பூஜைகள் சாமி வழிபாட்டுக்கு பயன்படுத்துங்க. வீட்டில் எந்த நேரமும் நகை போட்டிருக்கலாம், தப்பு இல்லை. கடாட்சத்தோடு வாழுங்க, இறைவன் மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுப்பான். எந்த அளவுக்கு தங்கம் உங்கள் உடம்போடு இருக்கோ அந்த அளவுக்கு கடாட்சம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், மன நிம்மதி இருக்கும், மன திருப்தி இருக்கும், ரொம்ப சந்தோஷமும் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.